பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திரிசூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படிதான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான், அது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்னாகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி வந்துடும். அப்போ இந்த 14 திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது அந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி. இது வந்து நமக்கு காமன். சரிங்களா, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிறேன். அடுத்தது பஞ்சமி, அடுத்தது ஷஷ்டி 5வது திதி, 6வது திதி ஷஷ்டி திதி, 7வது திதி சப்தமி, சப்தமினா 7, அடுத்தது அஷ்டமினா 8, அடுத்தது நவமி 9, அடுத்தது தசமி 10, அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சிட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி, அடுத்தது த்ரயோதசி, அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள், அடுத்தது அமாவாசை ஒண்ணு, பௌர்ணமி ஒண்ணு. அப்ப இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. 15 நாள் அமாவாசையாகவும், 15 நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது பிரதமை துதியை திருதியை, 3வது சதுர்த்தி, 4வது அடுத்தது பஞ்சமி, 5வது அடுத்தது ஷஷ்டி, 6வது அடுத்தது 7 சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரயோதசி, 14 சதுர்த்தசி. இந்த 14 திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம். சரிங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக ரெண்டு ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த ரெண்டு ராசிகளில்
நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும் போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம துவாதசி திதி பார்க்க போகிறோம். துவாதசி திதி பார்த்திங்க அப்படின்னா ரிஷபம் சாரி துலாமும் மகரமும் திதிசூனியமாக போகும். இது ஆல்ரெடி நம்ம பிரதமைக்கு சொல்லியிருப்போம், சேர்த்து கூட சொல்லியிருக்கலாம் ரெண்டு ரெண்டு திதியாக. அதாவது துவாதசி திதிக்கு துலாமும் மகரமும் காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடமும் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடமும் திதிசூனியமாக போகும். இது நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம்னா ஃபஸ்ட்டு பிரதமை திதிக்கு இதுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா. ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம பிரதமை திதியில் நம்ம எல்லா விளக்கம் கொடுத்துட்டோம். அதனால் துவாதசி திதிக்கு திதிசூனியம் அப்படின்னா துலாமும் மகரமும் ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் திதிசூனியமாக வரும் சரிங்களா. இந்த ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் அப்படிங்கிறப்ப காலச்சக்கரத்துக்கு அது ஏழாம் இடம். அப்போ என்னென்னா இவங்களுக்கு இவங்க இந்த துவாதசி திதியில் பிறந்தாங்கனாலே ஒன்று திருமணம் இல்லைன்னா தொழில் இது ரெண்டு தான் பிரச்சனையாக இருக்கும். திருமண வாழ்க்கை அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணி லாஸ் ஆகிருப்பாங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருந்தால் தொழிலில் லாஸு, ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்படும். நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தொழில் அப்படியே விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுரும். பார்ட்னர் போட்டு ஏமாற்றிடுவாங்க. ஒரு பெரிய முதலீட்டு போட்டு ஒரு தொழில் செய்ய முடியாமல் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் இந்த துவாதசி திதியிலையும் பிரதமை திதியிலையும் பிறந்திருந்தேன் சரிங்களா. அப்போ ஏழு பத்தாம் இடம் காலச்சக்கரத்துக்கு திதி சூனியமாக போயிடும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம கோயில் மட்டும் கொடுத்துடலாமா இல்லை நம்ம எல்லாமே ஃபுல்லாக விளக்கமாக கொடுத்துடலாமா? சார் ஒரு நிமிஷம், இது ஆல்ரெடி நம்ம பிரதமை திதிக்கு பார்த்துட்டோம், அதனால இது கோயில் மட்டும் கொடுத்துடலாமா? ஆ சரியா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்க்காதவங்க துவாதசி திதி பார்க்காதவங்க அதே மாதிரி பிரதமை திதிக்கு பிரதமை திதியில போய் பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணிடுறேன், இந்த பிரதமை துவாதசி ரெண்டுமே ஒரே இதுதான் திதிசூனியமாக வரும். அதனால துவாதசி ஆனால் கோயில் வந்து வேற, விஷ்ணு தான் வந்து அதிதேவதை. வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு கும்பகோணத்தில் திருவெள்ளியங்குடி தேவர்களில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் கஞ்சனம் கஞ்சனூர் சுக்கிரன் கோவில் சரிங்களா. அதாவது பிரதமை திதிக்கும் துவாதசி திதிக்கும் ஒரே திதி சூனியம் தான், ஆனால் கோயில் மட்டும் மாறி வரும். இந்த துவாதசி திதிக்கு பார்க்காதவங்க பிரதமை திதியில் போயிட்டு அந்த ஃபுல்லாக லக்னம் 12 லக்னத்துக்கு சொல்லியிருக்கக்கூடிய பலன்களை பார்த்துக்கோங்க. கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா துவாதசி தேவிக்கு விஷ்ணு, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவெள்ளியங்குடி அப்படிங்கக்கூடிய பெருமாள், அடுத்தது தேய்பிறைக்கு வந்து சுக்கிரன் கஞ்சனூர் சரிங்களா. அடுத்ததான் நம்ம அடுத்த திதிக்கு போயிடலாம். அந்த திதியும் பார்த்தீங்க அப்படின்னா திரையோதசி திதியும் சதுர்த்தி திதியும் ஒன்றா வரும். ரிஷபமும் இல்லை, ரிஷபமும் சிம்மமும் ஓகே. இது வந்து திரையோதசிக்கு நம்ம தனியாக தான் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம திரையோதசி திதிக்கு ரிஷபமும் சிம்மமும் திதிசூனியமாக வரும். காலச்சக்கரத்துக்கு 2-5
இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டாம் இடம் அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு பணம், பணத்துக்கு ஒரு போராட்டம் இருக்கும். பணம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும். பணத்தை யார்கிட்ட கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது. அதே மாதிரி அஞ்சாம் இடம், எவ்வளோ சம்பாரித்தாலும் பணத்தை வச்சு பழக்க முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, திரையோதிசி திதியில் பிறந்தால் அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, பொருளாதார ரீதியை எவ்வளோ சம்பாரித்தாலும் தன்னுடைய கையில் வச்சு அவங்களால இது பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணுன்னா அதை சேமிப்பாக மாற்றிக்கணும், சரிங்களா. அடுத்தது ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடமும் அஞ்சாம் இடமும் சூழ்நிலையும், அப்போ காதலில் ஒரு தோல்வியை கொடுக்கும், ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்காது. எப்போ அந்த திசா புத்தி வரும்போது கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ அந்த தீசூனியத்தில் ஒரு கிரகணம் என்ன திசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அந்த பணத்தை புறம் கொண்டு போய் ஏதோ ஒன்றில் போட்டு கண்டிப்பாக நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்மளுடைய வாக்கே நமக்கு பிரச்சனையாக போயிடும். நம்ம எதையாவது ஒன்று சொல்லியிருப்போம், தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் சகோதர சகோதரியாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய காதல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக நமக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப லக்னம், அதாவது மேஷ லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த 2-5 பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 1-4 அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னக்காரங்க திரையோதிசி திதியில் பிறந்திருந்தால் இந்த 4-ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் பாதிக்கப்படும். வீடு, சொத்து, அசையாத சொத்து, தாய் மூலமான ஒரு பாதிப்பு. அடுத்தது நல்ல ஒரு கௌரவம் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையில் நமக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். அதனால் மூலமாக ஜாதகர் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கிறதுனால பிறந்த ஊரில் இருக்க முடியாது. இது மாதிரியான விஷயங்களை நமக்கு கொடுக்கும். அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னமாக இருந்தால் 3-ஆம் இடமும் 12-ஆம் இடமும் திருசூனியமாக போயிடும். அப்போ 3-ஆம் இடம் சொல்கிறக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாது, ஒரு வெற்றி கிடைக்காது. 12-ஆம் இடம் சொல்லக்கூடிய அசையாத சொத்துக்களை நம்ம பலப்படுத்த முடியாது. எந்த சொத்து வாங்கினாலும் அந்த சொத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். வீடு, அதே மாதிரி சுக்கரன்னா நமக்கு வீடு, பெரிய அளவுக்கு முதலீட்டை போட்டு ஒரு வீட்டை கட்டிடுவோம், ஆனால் அது கட்டினதுக்கப்புறம் அதில் நிம்மதியாக வாழ முடியாது. இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த மிதுன லக்னத்துக்கு துவாதிசி திதியில் பிறந்தால் கொடுக்கும். அடுத்தது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 2-11 பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு சேமிப்பாக்க முடியாது. அந்த சேமிப்பின் மூலமாக ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை இழக்கிற மாதிரியான சூழ்நிலை கொடுக்கும். ஒன்று வீடு வாங்கலாம், அல்லது நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கலாம், அல்லது பூர்வீக சொத்துக்காக செலவு பண்ணி இருக்கிற சொத்தையும் சேர்ந்து கையில் இருக்கிற பணத்தை பூரா நம்ம இழக்கிற மாதிரியான சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்துரும். அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 1-10 1-10 தொழிலுக்காக போராடுவாங்க, ஜீவனத்துக்காக போராடுவாங்க. என்னதான் முதலீடு போட்டாலும் அந்த முதலீட்டில் தொழிலில் ஒரு சரிவு, அந்த ஒரு காலகட்டங்கள் வரும்போது அந்த சரிவை கொடுக்கும். இப்போ தொழில் நம்ம எப்போ செய்வோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் தான் தொழில் செய்வோம். இது நமக்கு சின்ன வயசுலேயே இருக்குது அப்படின்னா எப்போ பாதிக்கும்னா, நானும் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன், அதாவது திசையோ புத்தியோ நின்று அந்த திதிசூனிய வீட்டில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலோ அல்லது திதிசூனிய அதிபதியோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமாவது நின்று திசையோ புத்தியோ நடத்தினாலோ தான் அந்த தொழிலில் பாதிப்பு கொடுக்கும். இல்லைன்னா அவங்க எப்பவுமே அந்த ஒரு குதிரையை இந்த கடிவாளம் போட்ட குதிரையாட்ட வேலை தொழில் அது மேலேயே தான் அவங்களுக்கு கவனம் இருக்கும், செய்வாங்க. ஆனால் அது பாதிப்பு அப்படிங்கிறது அந்த டைமில் தான் வரும், சரிங்களா. அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 9-12 9-12 காலச்சக்கரத்துக்கு அது 2-5 அப்பாவுடைய சொத்து, அப்பாவுடைய பணத்தை, அப்பாவுடைய புண்ணியத்தை அனுபவிக்க முடியாது. நம்ம சம்பாரித்து நம்ம அனுபவிக்க முடியாது. அதாவது வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8-11 என்ன சொல்லியிருக்கேன் நான், ஆசைப்பட்ட மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது. அடுத்தது
அப்படியே ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலும் அந்த வாழ்க்கையை ஒரு போராட்டத்தை கொடுக்கும், அதில் ஒரு இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டமும் நமக்கு ஏதோ ஒரு இழப்பு, ஒரு பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சேமிப்பு பண்ண முடியாது, ஒரு லாபம் இருக்காது, ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வராது. நிரந்தரமான வருமானம் வந்தால் தான் நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி வர மாதிரி இருக்கும். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 7-10 இடம். அப்போ தொழில்ஸ்தானம், வாழ்க்கை துணை, நண்பர்கள், பார்ட்னர், இதன் மூலமாக நமக்கு ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 10 இடம், தொழிலில் என்ன தான் நம்ம தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் ஒரு ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும். கௌரவத்துக்காக வேணும் ஒரு தொழில் பண்ணலாமா ஒழிச்சு அந்த தொழிலில் அந்த திதி சூனியமாக அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னம்னா 6-9 இடம், கடனால் பிரச்சனை கொடுக்கும், வேலையில் பிரச்சனை கொடுக்கும். ஒரு வேலைக்கு நிரந்தரமாக போக முடியாது. அதே மாதிரி நம்ம எதாவது வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், அல்லது உயர்கல்வி படிக்கலாம், இது சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு பிரேக்கை கொடுக்கும். அதே மாதிரி அப்பாவுடைய அரவணைப்பு, அப்பாவுடைய சொத்து, அப்பாவுக்காக கடன் வாங்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 5-8. அப்போ 5-8 அப்படிங்கிறப்ப மனசு சார்ந்த ஒரு வலி வேதனை எப்பவுமே அவங்களுக்குள்ளே இருக்கும். இந்த முதல் காதல் அப்படிங்கிறது ஒரு தோல்வியை கொடுக்கும். அடுத்தது குழந்தைங்களால் ஒரு மனக்கவலை ஏற்பட்டிருக்கும், குழந்தைங்க மூலமாக ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அடுத்தது கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4-7 குறையவர். அப்போ தாய்னால் மனைவிக்கும், வாழ்க்கை துணைக்கும், வாழ்க்கை துணையான தாய்க்கும் ஒரு பாதிப்பு கொடுக்கும். ரெண்டுமே திருச்சூனியமாக இருக்கிறதுனால ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா நீயா நானான்னு ஒரு போட்டி போட்டு இவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடுவாங்க. அதனால் பாதிப்பு யாருக்குன்னா ஜாதகருக்கு தான், சரிங்களா? அதனால் இந்த பக்கம் பார்க்க முடியாமல் அந்த பக்கம் பார்க்க முடியாமல் இருப்பார். அடுத்தது மீன லக்னத்துக்கு 3-6 இடம். அப்போ ஒரு தைரியம், வீரியம், வெற்றி, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம எடுத்தோம் ஜெயித்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது 6 இடம்னு சொல்லக்கூடிய வேலை. இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை அமைச்சுக்க முடியாது, இல்லை மனசுக்கு பிடிச்ச வேலையாட்கள் அமைய மாட்டாங்க. அப்படியே வேலை செஞ்சாலும் மனசில் ஒரு நெருக்கடியோடு தான் அந்த வேலையை அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரையோதசி திதிக்கு உண்டான அந்த 12 லக்னக்காரர்களுக்கும் அந்தந்த காலகட்டங்களில் அந்த திசையோ புத்தியோ வரும்போது பாதிப்பு கொடுக்கும், சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்த்துறைக்கு வந்து பிரம்மா, திருப்பட்டூர், சாரி திருக்கண்டியூர், தஞ்சாவூர் திருவையாறு பக்கத்தில் திருக்கண்டியூர்னு இருக்கக்கூடிய இடத்துல பிரம்மபுரீஸ்வரர், அடுத்தது தேவரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமலப்பாடி, நந்தி தேவர், பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய. ஏன்னா திருமலப்பாடி வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து நந்திக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நந்தி தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள்லாம் நடக்கும். அதனால் திருமலப்பாடி நந்தி பகவான்கிட்ட போய் தீபம் ஏற்றி வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரணும். இது வந்து நம்ம தேய்பிரை திரையோதசி தேதிக்கு. வளர்பிரைக்கு பிரம்மா, திருக்கண்டியூர், பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மாவை எந்த ஆலயங்களில் இருந்தாலும் நம்ம வழிபாடு பண்ணலாம், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம வந்து சதுர்த்திசி திதி. இந்த ஒரு திதி தான் அடுத்தது அமாவாசை பௌர்ணமி. திதி சூனியம் கிடையாது, அதனால் அதுக்கு உண்டான கோயில் மட்டும் நான் கொடுக்குறேன். அமாவாசையில் பிறந்தவங்களும் பௌர்ணமி பிறந்தவங்களும் அந்த கோயிலுக்கு மட்டும் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். அடுத்தது வந்து சதுர்த்திசி திதி. ஏன்னா 4 காரணமே திதி சூனியமாக போயிடும். அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இதில் பார்த்தீங்கன்னா